ஆனால் சரணியா மட்டும் நான் பேச மாட்டேன். சரணியா வரலன்னா ஏன்டா கிளங்குற? சரணியா அண்ணன் 100 நாள் ஓட்டுற போறாங்களே அந்த படத்தை. என்ன அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எல்லா மாடிலையுமே. அது உண்மைதாங்க. அதை நான் இதில் நிறையாவே கற்றுக்கிட்டேன். நல்ல விஷயங்களும் சரி, தவறான விஷயங்களும் சரி, நிறையாவே கற்றுக்கிட்டேன். இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு மேடையிலையும் வந்து எங்கள் அண்ணன் ராஜன் அண்ணன் வந்து நிறைய பேசியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடிகைகள்லாம் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டுறாங்க, நடிகைகள்லாம் ஏன் வரமாட்டுறாங்க. ஆனால் அடுத்த மாடியில் கேளுங்கண்ணே, அம்மாவை நடிக்கிறவங்கலாம் ஏன் வரமாட்டுறாங்கன்னு கேளுங்க. அம்மாவை நடிக்கிறவங்கலாம் ஏன் வரமாட்டுறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு சொன்னேன் சரண்ய மேடம் கிட்ட. அவங்க தான் இந்த படத்தோடைய பலம், அவங்க தான் ப்ரொமோஷன் எங்களுக்கு. ஹீரோயினி கூட கொஞ்சம் தாங்க, அவங்க அவ்வளோ பலங்க. அவங்க தாங்க இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே அவங்க தான். நான் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இயக்குனர் சார் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஷூட் இருக்குது, நான் போகிறேன். நாங்கள் ஷூட் இல்லைன்னா நீங்கள் வாங்கலை மேடம் அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்கு ஷூட் இல்லை, ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கான். இதை நான் அவங்கள தவறாக சொல்லலை. இந்த இடத்துல ஒரு தனுஷ் சாரோடதோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட படமோ இருந்திருந்தா, சூர்யா சாரோட படமாக இருந்திருந்தா மேடம் இது மாதிரி சொல்ல முடியுமா? ஏன் இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க, இவ்வளோ நசுக்கிறீங்க? நாங்கள்லாம் சினிமா எடுக்கக்கூடாதான், சினிமாவில் நாங்கள்லாம் நடிக்கக்கூடாதான், நாங்களாம் இந்த கலைத்துறைகளை வரக்கூடாதான்? இங்கே தானேங்க எல்லாருமே வராங்க, அதை நம்பி தானே நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்குள்ளேயே வரோம்னு நினைக்கிறோம். மற்ற மாநிலத்தில் உங்களால் இது சாத்தியம் கிடையாதுன்னு தெரியுதுல எல்லாருக்கும். நாங்கள் வர்றோம்ல, நீங்களே ஏன் எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க? எங்களையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. கண்ணீர் மட்டும் ரத்தத்தில் வரலைங்க, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு இயக்குனர் சார் இந்த படத்தை எடுத்தார், எப்ப ராஜா வரும். அவர் பாவம், அவர் உடல்நிலையும் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதையும் தாண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எப்படியாவது இதை ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு. இந்த வழி, இந்த வேதனைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்து இந்த மேடையை வந்து அலங்கரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கலைத்துறை ஜாம்பவான்களுக்கு என்னுடைய கண்ணீரால் அவங்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரணமான ஆள். இங்கே இருந்து இந்த ஸ்டுடியோக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடை தள்ளி போனால் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். முந்தான இது தான் டைரக்டரை கூட்டு போனேன் அந்த டீ கடைக்கு. இந்த டீ கடையில் தாங்க வேலை செஞ்சேன். அந்த டீ கடைக்காரர் சொன்னார், என்ன சொன்னார்னா, 10 ரூபா சம்பளத்துக்கு இந்த பையன் 2 வருஷமாக என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் சொன்னான், ஒரு நாள் இந்த ஏரியாவில் எனக்கு கட் அவுட் வைப்பாங்கங்க, பேனர் வைப்பேங்க, சினிமாவில் நான் நடிப்பேங்கன்னு சொன்னான். 25 வருஷம் ஆயிருக்குங்க இந்த பையன் நடித்து வர்றதுக்கு அப்படின்னு. அவ்வளோ கஷ்டங்கிறத விட இதை நான் ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கொடுமை என்னென்னா, என் படத்தில் தயாரிப்பாளர் யார்? ஒரு முதலாளி. அவன் டீ கடையில் வேலை செஞ்சவனாக இருந்தாலும் அவன் பணம் போட்டான், அவன் முதலாளி தான். பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் முதலாளி தான். அப்போ அந்த முதலாளிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடும் பொழுது ஒரு ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வரலைன்னா கூட அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்களெல்லாம் நசுக்காதீங்க. எங்கள் பாவம்லாம் வந்து சும்மா இல்லைங்க. நாங்கள் இன்னும் சினிமா விட மாட்டோம். இந்த படத்தில் எனக்கு பணம் வராதுன்னு தெரியும், ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்? என்ன, நான் இந்த சினிமாவை நான் லவ் பண்ணுறேன், இந்த சினிமாவை நேசிக்கிறேன். என்கிட்ட கேட்டார் எங்கள் அண்ணா, என்ன கேட்டார்னா, இது எல்லாமே போயிடும், இப்போ நீ கடன் வாங்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுற, திரும்ப என்ன பண்ணுன்னு. நான் சொன்னேன், இன்னும் 5 வருஷம் வேலை செய்வேன், திரும்ப நான் படம் தான் எடுப்பேன்னு சொன்னேன். அதனால் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கலைத்துறையை நேசிக்கக்கூடிய ஒரு சாமானியனை வந்து நீங்கள் நசுக்கிறாதீங்க. கலைத்துறைக்குள்ள உள்ளவர்கள், கலைத்துறைக்குள் உள்ளவர்கள் ஒரு சாமானியன் கலைத்துறைக்கு வரும்பொழுது அவனை நசுக்கி விடாதீங்க. அவனை வாழ வைங்க, இல்லைன்னா சும்மா இருங்க, அவன் வாழ்ந்துப்பான். ஸோ என் படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நடிகை என்ன, நான் தாயின்னு சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன், அவங்க மேலே எனக்கு அவ்வளோ அளவு கிடந்த மரியாதை. அவங்கள நான் குத்தம் சொல்லலைங்க, அவங்க நல்லவங்க தான். ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை ஸ்க்ரீன் கொண்டு போகிறது, இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, கொஞ்சம் வாங்கலை மேடம், இதோ பக்கத்தில் இருக்குது, நான் காரை அனுப்புகிறேன், உங்கள் வீட்டு வாசலேருந்து நான் நிற்கிறேன்னு சொன்னேன். கெஞ்சுறேன், கதறுறேன், ஒரு தாய் தானே, வீட்டில் தானே இருக்கீங்க, இதை ஷூட்டிங் வந்தால் போகணும்னு சொல்கிறீங்கள, ரெக்வஸ்ட் பண்ணுமா, வாங்கம்மா, கொஞ்சம் வாங்கம்மா அந்த ஸ்டேஜ். முடியல. காரணம் என்ன, என் தரம் இங்கே காட்டப்படுகிறது. நான் பணம் கொடுத்தேன், ஒரு டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் பணம் வாங்கிட்டு உள்ள வர்றாங்கல்ல. அப்போ அதே நேரத்தில் இதே இந்த தயாரிப்பாளரை அந்த படத்தை கொண்டு அவன் ஸ்க்ரீனில் சேர்க்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கணும்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீடியாவில் பேசணும் இல்லையா? ஸோ அதை நான் எதிர்பார்க்குறேன். இதை நான் இல்லைங்க, எந்த ஒரு தயாரிப்பாளரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் சிறு தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், புதியவன், அவன் பெரியவன் அப்படிலாம் பாகுபாடு பார்க்காதீங்க. கலைத்துறைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வாழ்த்துங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முன்னேறி வரணும், அப்போ தான் கலைத்துறை நல்லாயிருக்கும். ஆனால் உங்ககிட்ட கேட்குற ராஜண்ண, கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த சினிமாவில் நடிகைகளை பற்றியுமே சொல்கிறீங்க ப்ரொமோஷனுக்கு, அட்லீஸ்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி அம்மாக்களையும் கொஞ்சம் அடுத்த மாதிரியில் சொல்லுங்கண்ணே. நீங்கள் வரட்டும், சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்,
இசையமைப்பாளர் திரு தரண் நண்பர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காரு. அதனால தான் நான் லைனாக அவரை சொல்லாமல் ஸ்பெஷலாக சொல்கிறேன். அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அருவா சண்டை, இந்த சண்டை ஆரம்பித்த நாள், படம் துவங்கிய நாள்லேருந்து முடிகிற வரைக்கும் ஆதியும் என் தம்பி ராஜாவும் சண்டை போடாமல் இருந்தாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். சண்டை போடாமல் இருக்க முடியாது, ஏன்னா இவரும் உணர்ச்சி வசப்பட்டவர், அவனும் உணர்ச்சி வசப்பட்டவங்க. மனிதனாக இருந்தால் உணர்ச்சி இருக்கணுங்க, சண்டை போடணுங்க. இல்லைன்னா எட்டும் இல்லை அவன் பத்தும் இல்லை. எட்டும் இருக்க மாட்டான், பத்தும் இருக்க மாட்டான், இடையில தான் இருப்பான். எவன் ஒருவன் தன்மானத்திற்காக வருமானத்தை இழந்தாவது தன்மானத்தை பாதுகாக்கிறானோ அவன் சண்டை போடுவான். எல்லாத்துக்கும் பணிஞ்சு போயிட்டு இருந்தா நீ ஆம்பளே இல்லை. அதனால் எதுக்கு சண்டை போடணும்னு இருக்கு? எல்லாத்துக்கும் சண்டை போட்டு அவன் முட்டால் முரட. ஆக என் தம்பி நியாயத்துக்கு தான் போடுவான். நான் இங்கே வந்து நிற்கிறதே என் குடும்பத்தை பகைச்சிட்டு வந்து நிற்கிறேன். என்னுடைய குடும்பம் பூரா ஏலகிரி மலையில் இருக்குது. வருஷத்தில் ஒரு மூணு நாள் என் குடும்பம் எல்லாம், என் பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க எல்லாருமே போகிற நாள் கிறிஸ்மஸுக்கு முன்னால் எல்லாரும் போயிட்டாங்க. ராஜா ஒருத்தனால் நான் இங்கே தனியாக நிற்கிறேன். அவனுக்காக, அவனை நம்பி நான் எதை வேணா பண்ணுவேன். ஆனால் சரணியாக மட்டும் நான் பேச மாட்டேன். சரணியாக வரலன்னா ஏன்டா கிளங்குற? சரணியா அண்ணன் நூறு நாள் ஓட்டுற போகிறாங்களே அந்த படத்தை, அவங்க வராதாலும் அஞ்சு நாள் கூட ஓட போகுதுறான். ஹீரோயினிங்க வரலையேன்னு தான் நான் கவலைப்படுறேன். எங்கே உன் ஹீரோயின் எங்க? ஈ ஓட்ட போயிருக்கங்களா? ஒண்ணுங்க, எதுக்காக வருத்தப்படுறேன்னா, இந்த பிள்ளை இந்த படத்தை முடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மூணு கோடியோ அஞ்சு கோடியோ செலவாக இருக்கும். நான் தோராயமாக சொல்கிறேன், எவ்வளோ ஆதி எந்த அளவுக்கு கொண்டு போன கணக்கு கேட்கல, ஒரு மூணு கோடி இருக்கும். பட் கடைசியாக ஒரு 10 லட்சத்துக்கு அவன் அலைஞ்சான் பாருங்கள். இப்போ ஒரு மாதமா என்னை தேடி வந்த சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வச்சுட்டு இப்போ எனக்கு பணம் இல்லாமல் இருக்கேன். என் தம்பிக்கு என்னால் உதவி பண்ண முடியல. இந்த பரம் திருப்பி வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நான் கொடுக்குறேன். இது வர வேணாம், இவங்க நல்லா இருக்கட்டும். ராஜா வந்து ஆர்டிஸ்ட் சரியான விஷயத்த என்கிட்ட ஒப்படைச்சார், என்கிட்ட பேச சொன்னார். அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்டாக, அம்மா ஒரு தாய் போன்ற இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க, தயவு செய்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸ், இல்லை ஒரு 1 hour நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் வந்து பேசினா போதுன்னு சொன்னால் அதற்கு அவங்க சொன்ன பதில் நீங்கள் யார்? நான் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருமா இத்தனை படங்கள் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? டைரக்டர் பேசுவீங்க? இல்லைம்மா, டைரக்டர் சொல்லி ப்ரொடியூசர் சொல்லி தான் நான் பேசுகிறேன். சரி, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது, அவங்களே ஃபோன் பண்ணுவீங்க. சொன்ன அடுத்த செகண்டு டைரக்டர் மிரட்டியிருக்காங்க, நான் ஆர்டிஸ்ட்டு, நான் வருவேன் இல்லை வரமாட்டேன். அது யார் இன்னொரு ப்ரொடியூசரை வச்சு பேசுறது? இந்த மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட் பேசுவாங்க? ஒரு படம் பண்ணுறது, எத்தனை வருஷமாக இந்த தம்பி கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காருன்ற அவருக்கு மட்டும்தான் தெரியும். வர 30ஆம் தேதி தலைவர் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு 8-10 படம் வருது. 8-10 படம் எல்லாமே மீடியம் பட்ஜெட் படம் தான். எப்படி நசுங்க போகிறாங்க, எப்படி நசுங்க போகுதுன்றது எந்த தயாரிப்பாளருக்கும் தெரியாது. நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஹெட்டுக்கு தலைவருக்கு அண்ணன் தானோண்ண முன்னாடி சொல்கிறது வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். தலைவரே, உங்கள் காலை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறீங்க, எத்தனை படம் போன மாதம் நசுங்கிச்சு, எத்தனை தயாரிப்பால் வீட்டில் விஷம் குடிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டோன்றது நாங்கள் சொல்லக்கூடாது. ராஜா எப்படி சினிமா விரும்புகிறாரோ அதே போல தான் நானும் இந்த தாயை விட என் தாயை சாகும் போது கூட நீ சினிமாவில் தான் சாகணும்டான்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சினிமாவில் தான் சாவோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இது சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கன்னட இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மலையாள இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்தி அத்தனை இண்டஸ்ட்ரிலையும் நான் குரூப் ஒரு மெம்பராக இருக்கேன். எல்லா இதுலேயும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எப்படி மெம்பராக இருக்கேன், அங்கேயும் மெம்பராக இருக்கேன். அங்கே எப்படி யுனைட், எப்படி ஒற்றுமையோடு இருக்காங்கன்றத நான் இந்த இடத்துல நம்மளுக்காக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பெரிய பெரிய தயாரிப்பாளர் நினச்சாங்கன்னா 1 மாதத்தில் 2 வாரம் சின்ன படத்துக்கு, 2 வாரம் பெரிய படத்துக்கு, தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் அவங்களே சாப்பிட்டோம், பெரிய பெரிய படம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும், எங்களுக்கு 2 வாரம் கொடுங்க, அதில் நாங்கள் பொழைச்சிப்போம்.
என்னை போன்ற எங்களை போன்ற சிறுபடங்கள் சிறுபட தயார் நசுங்கிறத விட நீங்கள்லாம் நினைச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும், படமும் நிச்சயம் ஜெயிக்கும். ஆனால் அதுக்கான கண்டென்ட் அங்கே இருக்குது. கண்டென்ட் பார்க்கும்போது ஏதோ நான் நட்புக்காக சொல்கிறேன்னு இல்லை, அந்த டைலாகும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி சரண்யாமா வந்தாலும் சரி வரலன்னா, ஏன்னா என் பாலிசி நான் ஷூட்டிங் பண்ணும்போது நடிகர்கள் வரலன்னு சொன்னால் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி குஷ்பு வந்து கொஞ்சம் லேட்டாகும் சார், வந்தால் நல்லது வரலன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நான் அதுக்காக டென்ஷன் ஆக மாட்டேன், அது என் பாலிசி. அதே மாதிரி அவங்க லேட்டாக வர்றதே சில நேரத்தில் நன்மையாக இருக்கும், அந்த நேரத்தில் வந்திருந்தால் என்னால் ஷூட்டிங் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன, ராஜா வந்து ஒரு புதுமுகம் புது தயாரிப்பாளர் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்காருன்றது எங்களுக்கெல்லாம் தைரியம் வருது, ஏன்னா புதுசாக அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது இருக்கணும், ராஜன் சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சியும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம இனிமேல் வளர்ச்சியும் வேணுன்றதுனால சிலதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணும்.